நெக்ஸ்ட் டாபிக் வந்து மடங்கு கோணங்களின் திரிகோணமிதி விகிதங்கள். இதுக்குள்ள ஃபார்முலாஸ் தான் இதெல்லாம். இங்க பாத்தீங்கன்னா சைன் டூ ஏ காஸ் டூ ஏ இருக்கா, அதே மாதிரி டேன் டூ ஏ சைன் த்ரீ ஏ. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, மடங்கு கோணம் சொல்றாங்க. திரிகோணமிதினால நம்ம தெரியும், சைன் காஸ் இதுதான் நம்ம திரிகோணமிதின்னு சொல்றோம். ஸோ இதோட மடங்கு அப்படிங்கிறது நம்ம இந்த டூ ஏ த்ரீ ஏ. ஸோ இதுதான் வந்து மடங்கு கோணம். இப்போ இதுக்குரிய ஃபார்முலாஸ் தான் இது. அதுக்கப்புறம் இந்த இது பாத்தீங்கன்னா, இப்போ காஸ் ஸ்கொயர்ட் ஏ நீங்க இருக்கா, அதாவது காஸ் ஸ்கொயர்ட் ஏ ஈக்குவல் டு ஒன் பிளஸ் காஸ் டூ ஏ பை டூ. இப்போ நமக்கு ஒன் பிளஸ் காஸ் டூ ஏ மட்டும்தான் வேணும் அப்படின்னா, இந்த டிவைட்ல இருக்குது அங்கிட்டு நம்ம இன்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். இப்ப காஸ் டூ ஏ மட்டும்தான் வேணும் அப்படின்னா பிளஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன் மாறும். இதுக்குள்ள இருந்தே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நிறைய ஃபார்முலாஸ் எடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர்டு ஏ, ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்கு, காஸ் ஏ, அந்த ஸ்கொயர்டு வந்து நமக்கு இங்கிட்டு ரூட்டா மாறிடுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 4.9ல சைன் டூ டீட்டா பை, ஸோ அந்த டீட்டா இருக்கிற இடத்துல நமக்கு எதுனாலும் இருக்கலாம், ஏபிசி. ஒன் பிளஸ் காஸ் டூ டீட்டா ஈக்குவல் டு டேன் டீட்டா என்ன நிரூபிக்கணும். இப்போ இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு டேன் டீட்டா நிரூபிக்கணும். ஸோ சைன் டூ டீட்டா இது எந்த ஃபார்முலா அப்படி இருக்கு அப்படின்னா சைன் டூ ஏ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கா சைன் டூ ஏ, அப்போ இதோட ஃபார்முலா எடுத்து டூ சைன் ஏ காஸ் ஏ. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏக்கு பதிலாக என்ன செய்யணும், டீட்டா யூஸ் பண்ணணும். ஸோ சைடில் ஃபார்முலா எழுதிக்கோங்க, சைன் டூ ஏ ஈக்குவல் டு டூ சைன் ஏ காஸ் ஏ. இப்போ இங்கே சைன் டூ டீட்டாவுக்கு பதிலாக நம்ம டூ சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா பை, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் காஸ் டூ ஏ. நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்த மாதிரி இப்போ ஒன் பிளஸ் காஸ் டூ ஏ அப்படின்னா நமக்கு என்னது, டூ காஸ் ஸ்கொயர்ட் ஏ. ஸோ டூ காஸ் ஸ்கொயர்ட் ஏ. இப்போ இங்கே டூவும் டூவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கு, காசியே இன்ட்டு காசியேன்னு இருக்கும். ஸோ காஸ் ஸ்கொயர்ட் ஏன்னா அதோட மீனிங் என்னது, காசியே இன்ட்டு காசியே. இப்போ இதுலேருந்து ஒரு காசியவும் சரிங்க காஸ் டீட்டா, இப்போ ஒரு காஸ் டீட்டாவும் இங்கே மேலே இருக்கிற ஒரு காஸ் டீட்டாவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீது நமக்கு என்ன இருக்கும், ஒரு காஸ் டீட்டா இருக்கும், மேலே சைன் டீட்டா இருக்கு. ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஸ்கொயர்டை ஒரு கட் பண்ணோம்னா ஒரு காஸ் போயிடுச்சு, மேலே ஒரு காஸ் போயிடுச்சு, அடுத்து மீதம் ஒரு காஸ் இருக்கும். ஸோ சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்னது, டேன் டீட்டா தான் என்னது ரைட் ஹேண்ட் சைட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டேன் சிக்ஸ்டி டிகிரி மதிப்பினை இரட்டை கோணங்களின் சூத்திரத்தை பயன்படுத்தி காண்க. ஸோ நமக்கு டேன் டூ ஏ ஃபார்ம்னா என்னன்னு தெரியும், டூ டேன் ஏ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர்ட் ஏ. இப்போ இதை வந்து இந்த இரண்டு மடங்காக இந்த சிக்ஸ்டி டிகிரி என்ன செய்யணும், பிரிக்கணும். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் டூ இன்ட்டு டூவோட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சிக்ஸ்டி டிகிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டிகிரி. ஸோ தேர்ட்டி டிகிரியை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சிக்ஸ்டி டிகிரி வந்துடும். அப்போது இந்த இடத்துல நமக்கு ஸோ டேன் டூ இது ஏ, அப்போ ஏ அப்படிங்கிறது நமக்கு என்னது, தேர்ட்டி டிகிரி. இப்போது இந்த ஏக்கு பதிலாக ஏ வந்து தேர்ட்டி டிகிரியை வந்து என்ன செய்யணும், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஸோ டேன் டூ இன்ட்டு தேர்ட்டி டிகிரி வருமா, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா டேன் சிக்ஸ்டி டிகிரி ஈக்குவல் டு டூ டேன் தேர்ட்டி டிகிரி பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் தேர்ட்டி டிகிரி. ஸோ ஏக்கு பதிலாக தேர்ட்டி டிகிரி போடுறோம். டூ இன்ட்டு டேன் தேர்ட்டி டிகிரியோட மதிப்பு ஒன் பை ரூட் த்ரீ பை ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ. ஏன் அப்படின்னா ஒன் பை ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம், ஏன்னா இங்கே டேன் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர்டை உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒன் ஸ்கொயர்டு ஒன் தான், ரூட் த்ரீ ஸ்கொயர் நமக்கு என்னது, த்ரீன்னு வந்துடும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா டூ பை ரூட் த்ரீ. ஸோ இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம்னா த்ரீ மைனஸ் ஒன், ஸோ டூ பை ரூட் த்ரீ டூ பை த்ரீ. இப்போ இது வகுத்தல் இருக்கிறத நம்ம மேலே இன்ட்டு கொண்டு போகும்போது தலைகீழாக வரும். ஸோ டூ பை ரூட் த்ரீ இன்ட்டு
3 by 2. So 2, 2 cancel ஆயிடு. இப்போம் இந்த 3 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படினா, root 3 into root 3 நமக்கு என்னது 3. So அப்போம் இந்த 3 நமக்கு எப்படி மாறும் root 3 into root 3 by கீழ ஒரு root 3. So இந்த root 3 cancel ஆயிடு. Last நமக்கு என்னது root 3. இரட்டை கோணங்களின் சூத்திரத்தை பயன்படுத்தி காண்பேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ tan 60 டிகிரியோட மதிப்பு நமக்கு என்னது root 3.